அவசியம் நீங்க அமைதியா இருந்து அது அவசியம் நீங்க காதல் வாங்கணும். என்னென்ன பண்றா அந்த பலன் அது சொன்னா அதை கேட்டாலே ஒரு பெரிய பலன். பத்ரங்கர்ணே விஷ்ணு ஜாம தேவா அந்த மந்திரம் காதல விழுந்தாலே போறோம் நமக்கு உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் நல்ல செயல்படும். அப்படி உன்னதமான மந்திரங்கள் அவர் கும்பாபிஷேகத்திலிருந்து அவருக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணா அவர் வரமுடியாத சூழ்நிலை சிங்கப்பூர்ல மாட்டிருந்தார். இப்பதான் கும்பஸ்ராவழியத்துக்காக அவசியம் பண்ணணும்னு அழிச்சிருந்திருக்கோம். அதனால அவர் இந்த கல்யாணம் சொல்லி பேசுற அவருக்கு பேசுறதுக்கு டைம் போறாது. இருந்தாலும் அவர் பேச்சையும் நிறுத்த முடியாது. ஏன்னா அது எல்லாரும் கேட்கணும் போல இருக்கும். அப்படி ஒரு தூண்ட ஆசைன்னு சொல்லுவாரே பகவான் நாமா சொல்ல சொல்ல ஆசையா இருக்கும். அது நீங்க பாட்டு பாடுறதே நிறுத்த மனசு இல்லை. இருந்தாலும் எதையும் விட முடியல. உங்களையும் பாடணும் ஆசையா இருக்கு, எனக்கும் கேட்கணும் ஆசையா இருக்கு, இதையும் விட முடியல. அதனால எல்லாம் தயத்துக்கு முடிக்கணும்னும் அதெல்லாம எங்களுக்கு இருக்கு. அதனால அவருடைய உபன்யாசம் அதனை தொடர்ந்து மற்ற பூஜைகள் நடக்கும். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் வினா வெங்கடேசம் நநாதோ நநாத சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேச பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேச பிரயச்ச பிரயச்ச. எம்பெருமான் ஸ்ரீனிவாச பெருமானுக்கு சம்வத்சராபிஷேகத்தை முன்னிட்டு திருக்கல்யாண மகோத்சவம் இன்றைய தினம் கலந்துக்கூடிய நமக்கு எல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அப்ப குழந்தையுடைய பெண்ணுடைய மாமாவும் பையனுடைய மாமாவும் தோல் தூக்கி கல்யாணம். அப்ப முன்னோட்டம் பின்னோட்டம் ஓடி அந்த குழந்தைக்கு சாதம் ஊற்ற மாதிரி விளையாட்டு காண்பிக்கிறதுக்காக அந்த சம்பிரதாயம் தான் இந்த மாத்து மாதம் வந்தது. அது எப்ப பொண்ணுக்கு 6 வயசுனா மாமாவுக்கு 22 வயசு இருக்கும். அந்த புடவை தான் கனம், ரெண்டு இருக்கிற புடவை தான் கனமா இருக்கும். அவளுக்கு கனமா இருக்காது. அது 6 வயசு குழந்தை எப்படி கனமா இருக்கும்? இப்ப எப்படி எடுத்து 40 வயசுல பொண்ணு யோசனை பண்ற கல்யாணம் பண்ணி போமா வேண்டாமான்னு ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு கேக்குறா. அப்ப பொண்ணோட மாமாவுக்கு என்ன வயசு இருக்கும்? 75 வயசு இருக்கு. அவரை கை தாக்கலா ஒரு 4 பேர் கூப்பிட்டு கல்யாணம் உங்க மருமகளுக்கு கல்யாணம் போது நீங்க இல்லாம இருக்க கூடாது. சித்த மாமாவோட கை தாங்கலா ஆயிடுச்சு. வர சமயத்துல போய் அவரை தூக்குனா நான் ஒண்டியா என்னமோ தூக்குவேங்கிறாரு. நான் ஒண்டி எப்படி தூக்க முடியும்? என்னால முடியாது. மாமாக்கு எல்லாமே இப்ப குறைஞ்சு வந்துட்டு நல்லா 4 மாமா 5 மாமா போட்டியா இருக்கும். இப்ப ஒரே மாமா தான் இருக்காரு. அவரோட யுத்தம் சண்டை பேச்சுவார்த்தை கிடையாது. யார் தூக்குவா? இந்த பொண்ணோட கூட படிச்ச பசங்க எல்லாம் நான் தூக்கட்டுவாங்க. நான் வேணா தூக்குறேன். மாப்பிளைக்கு வச்சுக்கிறதுக்குங்கிறது தூக்கி நம்மகிட்ட கொடுப்போனா என்னமா முடிய போறது? இந்த கல்யாணம் சீதா கல்யாணம் மாதிரி ஆயிடுமோன்னு அவங்கெல்லாம் கவலை. இந்த சம்பிரதாயம் விட்டுடப்படாதுங்கிறதுக்கு தான் இப்படி ஒரு மாத்திரமான பொழுது அந்த இப்படி உள்ள ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு ஒரு டான்ஸ். ஏன் மாத்திரமால மாத்தணும் அப்படின்னா மனசுக்கும் புஷ்பத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. மனசுக்கு என்ன அப்படின்னா ஒரு துக்கமான செய்தி கேட்டோம்னா மனசு அப்படியே சூடாகிடும், மனசு அப்படியே பதங்கிவிடும். அதே மாதிரிதான் புஷ்பம் உள்ளங்கையில ஒரு 10 நிமிடம் உள்ள பூ அழுத்தி முடினா பூ அடிவிடும். அதனால மனசுக்கும் புஷ்பத்துக்கும் ஒரே பேர் சுமனசுன்னு. அதனாலதான் மனசை மாத்தணும். மனசை மாத்த முடியாது இல்லையா? பிரத்யட்சமா மாத்த முடியாது. இந்த மனசை மாத்துறதுக்கு அடையாளமாக மாலையை மாத்திரம். மனதுல சம்பந்தப்பட்ட மாலை. மாலை எங்க இருக்கு? இப்படி இருக்கு. ரெண்டு குஞ்சமா கட்டின மாலையை மாத்தும் பொழுது இந்த இரண்டு உருவங்களாக இருக்கக்கூடிய நாம ஒருவராக போக போறோம். இதுதான் இந்த மந்திரம் சொல்றது. மம ஹிருத யகம் ஹிருதயந்தே அஸ்து மம சித்தம் சித்தே நான் வேஹி மம வாசம் ஏகமனாதிஷஸ்வ. என்னுடைய புத்தியும் உன்னுடைய புத்தியும் ஒன்னே சிந்திக்கட்டும். என்னுடைய வார்த்தையும் உன்னுடைய வார்த்தையும் ஒன்றாகவே இருக்கட்டும். இதான் கண்ணதாசன் எழுதினார். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேசுவதாக இப்படி உயர்ந்ததான முறைதான் இந்த கல்யாணம். அதே மாதிரி ஊஞ்சலுடைய தத்துவம் எல்லாம் பாடினோமே கண்ணோஞ்சல் இருந்தார் ஸ்ரீதேவியுடன் கண்ணோஞ்சல் இருந்தார் உத்தமி பெற்ற குமாரி நித்யம் சர்வாலங்காரி பெற்ற குமாரி நித்யம் சர்வாலங்காரி பக்தர்கள் பாப சம்ஹாரி பத்மமுக வைய
ஆதி பக்தர்கள் பாப சம்ஹாரி பத்மமுக பொய்யாதி கண்ணோஞ்சல் ஆடி இருந்தார். ஊஞ்சலுக்கு கல்யாணம் காலத்து ஊஞ்சல் எப்ப ஆடுவார்? ரிலாக்ஸா இருக்கிற சமயத்துல தானே ஊஞ்சல் ஆடணும். கல்யாணத்துல யாருக்கு ரிலாக்ஸ்? கல்யாணத்தை விதாரிக்க வந்தவங்களுக்கு ரிலாக்ஸ், தம்பதிகளுக்கு ஏது ரிலாக்ஸ்? அவளை துரத்திட்டே இருப்பா, மணி எடுத்து வாங்கோ மணி எடுத்து வாங்கோ. ஆனா இந்த ஊஞ்சல் ஒரு காரணம், ஏன்னா ஊஞ்சல் ஒரு தத்துவம் சொல்றது. என்ன தத்துவம் சொல்றது? ஊஞ்சல் பின்னாடி போனாதான் முன்னாடி வரும், முன்னாடி முன்னாடி மட்டும் வராது. அதே மாதிரிதான் முன்னேற்றம், கஷ்டப்பட்டு கௌரவம் பார்க்காம உடைச்சாதான் பின்னாடி பத்து பேர் மதிக்கிற உயரத்துக்கு போறோம். ஒரு கட்டணம் கட்டணம்னா என்ன பண்ற? முதல்ல பள்ளம் தோண்டி இதுல ஜெல்லியும் சிமெண்டையும் மணலையும் கொட்டுறா. நான் பதில கட்டி வயலில் பண்ணேன், முதல்ல நீங்க பத்தலா இருந்தீங்க, ஆறு அடிக்க பள்ளம் தோன்ற கேட்டா கீழே அஸ்திவாரத்தை பலமா போட்டாதான் பதினெட்டு அடி விஸ்தாரமா நிற்கும். அது மாதிரி ஊஞ்சல் பின்னாடி போனாதான் முன்னாடி வரும். அது மாதிரி வாழ்க்கையில தம்பதியாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரும் எப்படி முன்னேற்ற காலத்துல பணக்காரரா இருக்கும்போது அவர் ஹஸ்பண்ட் இஸ் மை ஹஸ்பண்ட் எப்படி சந்தோஷமா பல்ல காமிச்சுன்னு சொல்றையோ, அது மாதிரி அவர் கஷ்டப்படுற காலத்திலயும் அவரோட அனுசரணையா ஆதரவா இருக்கணும். இத நீதிசாஸ்திரம் சொல்றது ஆனுகூல்யம் கலத்திரஸ்ய சொர்க்கோபவதி நாண்யதா. ஒருத்தனுக்கு மனைவி மட்டும் நல்லவளா அமைஞ்சுட்டாலே ஆனா அவனுக்கு சொர்க்கம்னு இன்னொன்று கிடையாது, அவன் வீடுதான் அப்படியே மாறுதலாக பிராதிகூல்யம் கலத்திரஸ்ய அவனுக்கு இடையூறா மனைவி இருந்தா அவனுக்கு நரகம்னு இன்னொன்று கிடையாது, வீடுதான் நரகம். அது எப்படி போய் நீதிசாஸ்திரம் போய் சொல்றது? அம்மா அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு ஒரு நம்பர் காமி கிடைக்க பஸ்ல ஏறி கண்டக்டரை திட்டு வாங்கி கூட பிரயாணம் அடிச்ச பிரயாணிகள் எல்லாம் சத்தத்தை வாங்கிட்டு தலையை அடிக்கிறது ஒரு காப்பி கொடுப்பாங்களோன்னு வந்து இறங்கும் பொழுது காப்பி பிடி இல்ல, ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்க, நீங்க வாங்கவே மாட்டேங்கிறீங்க, நான் வெளில போய் வாங்க முடியுமான்னு நிறுத்தாம சொல்லிட்டே இருந்த. இதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம் போல இருக்க, உடம்பு கட்டத்தோட போயிருக்குமே, இங்க வந்து நடப்பானோம். அதுதான் சொல்றாரு நரகம் இன்னொன்னு கிடையாதுதான், இணை சரியில்லை. இணைங்கிற கலத்திரம்னா மனைவின்னு அர்த்தம் இல்லை, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அதுக்காகத்தான் இந்த கல்யாண காலத்துல அவருடைய அந்த அன்யோன்யத்தை பிரார்த்தனை பண்ணி இந்த கிரியைகள்லாம் நடந்து ரக்ஷாபந்தனம் எல்லாம் நடந்து திருமங்கல்யதாரணம் முக்கியமான நிகழ்ச்சி. திருமங்கல்யதாரணத்தை இப்ப தாலி கட்டுறது கிடையாதுன்னு சொல்றாரு இல்லையோ, இந்த முதல் திருமங்கல்யதாரணங்கிற அந்த ஒரு வைபவத்தை கண்டுபிடிச்சதே ஸ்ரீனிவாசர் தான் கட்டினாராம். ஸ்ரீனிவாச கல்யாணத்துல பந்த பூதாம் மங்கல்ய சூத்திரம் மந்திராபி மந்திரம் கண்டே பத்மாவதி. அந்த மணப்பெண்ணை பார்த்து மணமகன் பிரார்த்திக்கிறான் அஸ்மானவாரோபயதி. அந்த அம்மியில காலை வச்சு நீ இந்த அம்மி எப்படி இருக்கோ அப்படி எவ்வளவு அம்மிக்கு என்ன பண்ணும், அது எப்படி பொறுமையா இருக்கோ அது மாதிரி இருக்கும். பொறுமையா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல பெரிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய சமயங்கள்ல அம்மி இருக்கும், நல்ல உருண்டை வெள்ளத்தை பாயசத்துக்கு போறதுக்காக சமையல் பண்ற வந்து நிசுங்குவார், கொஞ்ச நேரம் கழிச்சு சட்னிக்கு போறதுக்காக நல்ல ஜிமுன்னு பச்சை மிளகாய போட்டு அரைப்பார். பச்சை மிளகாய அரைச்சதுக்காக அது யூ ரெடின்னு சொல்லுமா, இல்ல உருண்டை வெள்ளத்தை அடிச்சதுக்காக ரொம்ப சந்தோஷம் நன்றின்னு சொல்லுமா? அது ரெண்டுத்துக்கும் எப்படி ஒரே மாதிரி இருக்கோ அது மாதிரி என் கத்துக்கு கல்யாணம் விட்டுட்டேன்னா என் அம்மா உன்னை வாழ்த்தினாலும் திட்டினாலும் நீ ஒரே மாதிரி அஸ்மே வத்வக்திரோபவா. அதைத்தான் நம்ம தமிழ்ல நடைமுறையில சொல்லுவோம். எப்படி இருக்கா அவன் மட்டும் இருக்கா புத்தகங்கள் அட்டமா இருக்காம அஸ்மேவ கல்லாட்டமா இருக்கணுங்கிற பொறுமையா இருக்கணுங்கிற அப்படி இருந்தா என்ன ஆகும்? எங்கம்மா எப்படி இப்ப நாட்டாம பண்றாலோ அது மாதிரியான உனக்கு அது பழுத்து வரும். இல்லமாகிற சாம்ராஜ்யத்துக்கு நீ மகாராணியாக விளங்குவாய் அப்படின்னு கணவன் அவ கால பிடிச்சு கேட்கிறான். நீ உங்க அம்மா தான் எங்க அம்மா, ஆனா எங்கம்மா உங்க அம்மா மாதிரி நடந்துக்க மாட்டேன், அதுக்காக நீ கொஞ்சம் பொறுத்து என்னுடைய இல்லத்தை ஆள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். அஸ்மாரோபணம் என்று வேறு கிரியைக்கு அம்மி விழிக்கிறது. அதுக்கப்புறம் சப்தம் ஏழு அடி எடுத்து வைக்கிறார், ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பிரார்த்தனை. முதல் எடுத்து வைக்கிறேன் அண்ணங்கள் குறைவில்லாம இருக்கணும், அவங்க வீட்டுல எல்லாரும் தெம்பா இருக்கணும், அவங்க வீட்டுல பூஜை புரஸ்காரம் விடுவிடாம நடக்கணும், அவங்க வீட்டுல அனுபவ சுகம் இருக்கணும், சத்வாரி மாயோபவாய. அஞ்சாவது இடத்துல இருக்கிறேன் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நான்கு கால் பிராணிகளாக முன்னாடி பஞ்ச பசுப்பியா. ஆறாவது இடத்துல இருக்கிறேன் உங்க வீட்டில் எல்லா காலங்களிலையும் எல்லாமும் தடையாக கிடைக்கணும். ஏழாவது இடத்துல இருக்கிறேன் உங்க வீட்டில் யாகம் யஜ்யம் பூஜை புரஸ்காரம் இதெல்லாம் குறவில்லாம நடக்கணும்னு ஏழு அடி சப்தபதி இருக்கு. இது இந்த ஹிந்து தர்மப்படி இது நடந்தா தான் கல்யாணம் ஃபுல்ஃபில் ஆச்சு.
நீங்க சீரியல் எல்லாம் ஏதோ அந்த அம்மா எங்கேயோ பார்த்துருக்கா பின்னாடியே வந்து தலை கட்டா கல்யாணம் எடுத்துக்கிறான். அதெல்லாம் கல்யாணமாக ஆகாது, மந்திரவத்தாக பண்ணாதான் கல்யாணம். ஏன்னா அந்த குழந்தை எல்லாம் சொப்பு சாமான் வச்சுன்னு இதோ சட்டி மண்ணிட்ட போட்டுக்கோப்பா, சாம்பார் மண்ணை போட்டுக்கோமா, அது பசியா இருப்பாது. அது மாதிரி அதுகளை இதே மாதிரி பண்ணாதான் அது நிஜமான கல்யாணம். ஏன்னா அந்த மந்திரத்தினுடைய பெருமை, அந்த சப்தபதி எல்லாம் நீங்க பெருமாளுக்கு நடக்கிறது. இதனால பெருமாளுக்கு ஒரு ஒத்துமகரமோ எதுவும் கிடையாது. அவ டீச்சர்ஸ் எல்லாம் ஆட்டு விடாக்கு இப்படி ஆடணும் இப்படி பேசணும்னு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அவருடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் கல்யாணம் இப்படி பண்ணிக்கணும்ன்றத சுவாமி டெமோ காமிக்கிறார். இந்த உற்சவத்துல